இந்நாட்டு ராஜா ஆகிட்டோம்ல, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஆகிட்டோம். அப்போ மன்னருடைய வியாதி நமக்கு வந்துதான் ஆகணும். அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்முடைய உணவு முறையில் ஒரு 40 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் பார்க்கப்போது அறிவியலோ அல்லது எந்த சமூக அறிவியல் காரணம் அல்ல, மிக மிக முக்கியமான காரணம் சமூக காரணம். சமூக காரணம்னா இது சாப்பிட்டா தான், கிட்ட இப்படி இருந்தால் தான் நான் வந்து நாகரீகமானவன், எனக்கு வந்து எல்லாம் தெரியும் நினைப்பான் என்று நினைப்பார் என்ற கருத்தில் நம்முடைய அனைத்து பழக்க வழக்கங்களையும் அனைத்து உணவு முறைகளையும் அனைத்து மருந்து முறைகளையும் மாற்றிவிட்டு அல்லது தொலைத்து விட்டு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இறுதி மூச்சு விட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது சித்த மருத்துவம் ஒன்றுதான். தமிழனுடைய அனைத்து அடையாளங்களும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு கொண்டிருப்பது சித்த மருத்துவம் ஒன்றுதான். அதையாவது இன்று நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க முற்படுவோம் என்றால் நிச்சயமாக உடல்நலத்தை பொறுத்தவரையில் நாம் இதை நம்பிக்கையாக கையாளலாம். ஏனென்று கேட்டிருந்தால் மற்ற மருந்துகள் எல்லாம் சித்த மருத்துவம் தவிர மற்ற மருத்துவ முறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தால் ஆய்வகங்களில் ஆய்வு செய்யப்பட்டும் அல்லது ஆய்வகங்களில் உறுதி செய்யப்பட்டும் நமக்கு வந்து வழங்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய சித்த மருத்துவ மருந்துகள் அல்லது சித்த மூலிகை பற்றிய கருத்துக்கள் அனைத்தும் ஏறக்குறைய கடந்த 10,000 ஆண்டுகளாக மனித உடல்களில் ஆய்வு செய்யப்பட்டவை. இவை எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்லது எந்த ஒரு லாப நோக்கத்திற்காகவும் எழுதப்படவில்லை. எந்த ஒரு கம்பெனிக்காரன் வந்து கமிஷன் கொடுப்பானோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய ஒரு முதலாளி வந்து இதுக்கு நிறைய இதுக்கு சன்மானம் வழங்குவார் என்றோ கருதி நம்முடைய முன்னோர்கள் இதை பதிவு செய்து வைக்கவில்லை. அடுத்த தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவே இதில் இருக்கிற அனைத்து கருத்துக்களும் நிச்சயமாக நம்முடைய உடல்நலத்தை காக்கத்தான் செய்யுமே ஒழிய நம்முடைய உடல்நலத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் என்று இதில் எதுவுமே இல்லை என்று நாம் அறுதிட்டு சொல்ல முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு எப்படி சந்தைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சுருக்கமாக சொன்னால் நம்முடைய உடல்நலம் எவ்வாறு மாறுபட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். இப்போ என்னோட வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட நாடி எல்லாம் பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் விளக்கெண்ணெயில் மிளகு சீரகம் வெள்ளப்பூடு போட்டு காய்ச்சி தலைக்கும் வயிற்றுக்கும் பூசி குளிச்சுட்டு வாங்க, உங்கள் நோய் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நோயாளி செய்வாராத? இப்போ நீங்களே தான் வாரீங்க. உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லது அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் தேய்ச்சி குளிப்பீங்களா? ஆ, ரொம்ப சந்தேகம்தான். என்ன ஆகிப்போச்சுன்னா விளக்கெண்ணெய் அப்படின்னா வந்து அது அர்த்தம் என்ன? இப்போ இந்த அரங்குக்குள்ளே ஒருத்தர் விளக்கெண்ணெய் பூசி உள்ளே வராருன்னு வச்சுக்கோ, அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்து வந்துட்டான் பாரியா விளக்கெண்ணெய் அப்படிம்போம். என்ன அர்த்தம் விளக்கெண்ணெய்னா? அங்கே முட்டாள்னு அர்த்தம். முட்டாள்னு சொல்லாமல் இந்த வந்துட்டான் பாரியா விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆனால் அதே விளக்கெண்ணெய வேற ஒரு பேர் மாற்றி என்ன நம்மகிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் அந்த பேர். மேலே பூசலாம், வயிற்றில் பூசலாம், காலில் பூசலாம், கையில் பூசலாம், உள்ளே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னது? ஆ, அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அழகா ஃப்ரான்ச்சைஸ். அப்போது விளக்கெண்ணெய் என்று தமிழில் சொன்னால் அதை பயன்படுத்த தயங்குகிற தமிழன் அதை ஃப்ரான்ச்சைஸ் என்று பெயர் மாற்றி சொல்லும் பொழுது ஏதோ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துட்டு போல்கின்ற மருந்து அப்படின்னு தைரியமாக தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ஆனால் தமிழில் விளக்கெண்ணு சொன்னால் விளக்கெண்ணையா அப்படின்னு விளக்காரமாக சொல்கிறேன். இதே போல் இப்போ உதாரணமாக சித்த மருத்துவம் படித்த பட்டதாரிகள்ட்டு ஒரு மனப்பான்மை உண்டு, எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் டாக்டர் அப்படிம்பாங்க. சரியா? நான் முதல்ல தெளிவாக போகணும், சித்த மருத்துவம்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, நான் முதல்ல டாக்டர் அப்படிம்பாங்க. அப்போ அவன் கேட்பான், அடுத்து என்ன டாக்டர்னு கேட்டால் நான் சித்தா டாக்டர். உடனே அடுத்து ஒன்று சொல்லுவான், ஓ சித்தா டாக்டரா அப்படிம்பான். உண்டா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையே பாக்கின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல டாக்டர் டாக்டர் பொண்ணு டாக்டர் மாப்பிள்ள நான் ரொம்ப ஆர்வமாக சரிம்பிங்க என்ன. ஆனால் அப்புறம் சித்தா டாக்டர் என்ன சொல்லுவீங்க? இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இலக்காரம், ஒரு இழப்பம், ஒரு ஏளனம். இதிலிருந்து முதல்ல நீங்கள் தூக்கி இந்த எண்ணங்களை தூக்கி வெளியே போட்டால் தான். ஏன்னா மூலிகையை பற்றி அருமையாக ஒரு இது எழுதி அடித்து கொடுத்துருக்கார் நம்முடைய கரிகாலன் அவர்கள். மிக அருமையான முறையில் ஒரு 15-20 மூலிகையுடைய பயன்பாடு பற்றி தெளிவாக அடித்து உங்கள் எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்துருக்கார் என்ன. ஆனால் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் உள்ள சிக்கல், இதை நம்முடைய சமையல் அறையில் நாம் பயன்படுத்துவதற்குரிய சிக்கல்களை பற்றி தான் நான் பேசப் போகிறேன்.
ஏன்னா இது அனைத்திற்கும் காரணம். இப்போ எங்களுடைய மாத இதழ் கூட, இந்த மாதம் இந்த மாத இதழில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சித்தர்களும் சொல்கிறோம், திருமூலர், அகத்தியர், நிறைய சித்தர்கள் பேர் சொல்கிறோம். ஆனால் இவங்க யாரையும் நம்ம கண்ணால் பார்த்ததில்லை. நமக்கு தெரிந்த ஒரே வரலாறு தெரிந்த ஒரே சித்தர் வந்து யார் தெரியுங்களா உங்களுக்கு? வள்ளலார். அவர் தான் நம்ம வரலாற்று பதிவுக்கு பின்னர் நமக்கு தெரிந்த ஒரு சித்தர், வள்ளலார் மட்டும்தான். அவருடைய வரலாற்றை முழுவதும் நீங்கள் படிக்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புனித போராட்டத்தை நடத்தினார் என்பது நமக்கு புரிய வரும். சரியா? அவர் இந்த சித்தருடைய வரலாறு நமக்கு தெரியவில்லை என்றாலும் நமக்கு வரலாறு தெரிந்த இன்னொரு முக்கியமான மனிதர் சாம்ப சிவம்பிள்ளை என்பவர். அவருடைய படத்தை கூட இந்த மாத இதழில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அவருடைய பிறந்தநாள் வந்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி. ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அவர் நினைவு கூறுவோம். என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லாருக்கும் அவருக்கு உரிய ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, கரிகாலன் பண்ண அதே கூத்து தான், சித்த மருத்துவ விழிப்புணர்வு கருத்தரங்கு தெளிவாக போட்டிருக்காரு இல்லையா. அதே போல அவருடைய நூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 80,000 வார்த்தைகளுக்கு தமிழில் அவர் அகராதி தொகுத்தவர். 5 தொகுதிகளாக அவருடைய சொந்த பணத்தில், அவருடைய சொந்த பணத்தில், அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொத்தை எல்லாம் விற்று, அவருடைய ஓய்வூதிய பணத்தை எல்லாம் முன்னரே பெற்று அந்த பணத்தை அந்த அகராதி வெளியிட்டார். அன்று அதை வாங்குவார் யாருமே இல்லை. ஏனென்றால் வள்ளலாறு கிடைத்த இது உங்களுக்கு தெரியும், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, ரொம்ப யாருமே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்குது, 100 வருஷத்துக்கு முன்னவே தமிழிய சிந்தனை அல்லது தமிழ் சார்ந்த சிந்தனை முகிழ்ப்பதற்கு முன்னரே வள்ளலாருக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் சாம்பசிவம்பிள்ளை அவர்களுக்கும். ஏனென்றால் அப்பொழுதும் சமுதாயம் இதே போல தான் இருந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் சமுதாயம் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, உள்ளூரில் சாராயம் காய்ச்சிருப்பாங்க கண்டிப்பாக. சரியா? உள்ளூரில் கண்டிப்பாக வேற கல் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய சிலப்பதிகாரம் சொல்கிற ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரி சிலப்பதிகாரம் அல்ல, பட்டினப்பாலை சொல்கிற ஒரு கருத்து, காவிரி பூம்பட்டம் கடற்கரையில் போய் பெரிய பெரிய மக்கள்லாம் கப்பலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். கப்பல் வருதா கப்பல் வருதான்னு எதுக்கு பார்த்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கப்பல் வருதா கப்பல் பார்த்துட்டே இருந்தாங்களாம். அந்த பிரதிபலிப்பு அப்படி இன்னே தமிழ் சமுதாயத்தில் இருக்குது. அந்த பாடல் வரிகள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து மது தேரல் வருகிறதா, மது குவளைகள் வருகிறதா அப்படின்னு கடற்கரையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் நான் தமிழன். அதே தமிழன் தான் இன்னைக்கு என்ன செய்கிறான், 10 மணிக்கு டாஸ்மாக் கடை திறக்காதான்னு 9 மணிக்கு வந்து உட்காந்து, இப்போ 12 மணிக்கு உட்காந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ உடல்நலம் பற்றி நான் பேசும்பொழுது முதலில் எதெல்லாம் தேவையில்லை என்று பார்க்க வந்தோம் என்றால், நம்முடைய மனப்பான்மை அதே போல தான் அன்று இருந்தது போல தான் இன்றும் இருக்கிறது. இவற்றிற்கு மத்தியில் இயற்கை சார்ந்த இந்த மூலிகை பொருளை பற்றி பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள். இதை நாங்கள் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக சமுதாயத்தில் பழக்கப்படுத்தி பார்த்திருக்கிறோம். இது எதுக்காக சொல்லியிருந்தாலும், நாங்கள் சொல்கிற அவ்வளவு கருத்துக்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நாளைக்கே உங்களுடைய சமையலறையில் இடம்பெறுமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. முதலாவதாக ஒரு கருத்தை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாலை ஒருத்தர் நின்றுட்டு இருந்தீங்கன்னா கையில் ஒரு வேயிங் மிஷின் வச்சு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார், ஐயா உங்கள் வெயிட் பார்த்துட்டு போங்க, ரொம்ப கும்பல ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? வெயிட் பார்த்தோன்னே அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் கூடுதலாக இருக்கீங்க, எங்கள் கம்பெனியிலேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கோம் அதை சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க நாங்கள் இது ஒரு ப்ராடக்ட் போட்டு சாப்பிடுங்க. தயவு செய்து சொல்கிறேன், அப்படி எந்த வீதியோரத்தில் விற்கிற எந்த பொருளையும் வாங்கி தயவு செய்து சாப்பிடாதீர்கள். ஏனென்றால் எவையெல்லாம் ஐரோப்பிய நாடுகளாலும் அமெரிக்க நாட்டிலும் தேவையில்லை அல்லது இது உடலுக்கு மிகவும் தீங்கானது என்று மூட்டை கட்டிய பொருட்கள் எல்லாம் வேறொரு பொருளில் நம்முடைய ஊரில் நடுரோட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிகமான புரதம் வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற பொருள் சாப்பிடுகிற நோயாளிகளில் பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு 2-3 மாதத்திலேயே வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய வந்து விடுகிறது. இதை நான் நிறைய நோயாளிகிட்ட பார்த்துருக்கிறேன். அதனால் எந்த ஒரு உணவுப் பொருளையும், எந்த ஒரு அதாவது உங்களுக்கு புரியாத மொழியில் சொல்கிற எந்த உணவுப் பொருளையும் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் தயவு செய்து சாப்பிட வேண்டாம் முதலாவதாக. அடுத்து நம்முடைய பெண்களுக்கு சொல்கிற முதல் ஒரு உடல்நலத்தை பேணக்கூடிய, ஏனென்றால் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தான்
அந்த வீட்டினுடைய முதல் மருத்துவர் என்கிற ஒரு சித்தாந்தத்தில் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக அஞ்சரை பெட்டி என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் கலந்து கொள்ள வருகிற அனைத்து பெண்களுக்கும் சொல்கிற ஒரு முதல் கருத்து, உங்களுடைய வீட்டில் உள்ள புளியை மாற்றுங்கள். இதா புரியுதா உங்களுக்கு? தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் புரியும், ஆனால் வடக்க வர வர அதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் உள்ள புளியை மாற்றுங்கள் என்று சொல்கிறேன். புளி இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த புளி என்பது டாமரிண்டஸ் இண்டிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் தாவரமா வெளிநாட்டு தாவரமா? யோசித்து பார்த்துருக்கீங்களா இன்றைக்காவது? இது நம்ம தமிழ்நாட்டின் சொந்தமான தாவரமா அது? அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக சொல்வது 400 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்ம ஊருக்கு வந்துச்சு இந்த புளி. அராபியர்கள் மூலமாக நமக்கு இந்த புளி இங்கே வந்தது. அப்போ அதற்கு முன்னர் தமிழ் மக்கள் புளிக்காக என்ன செய்தார்கள்? 400 வருஷத்துக்கு புளி அந்த இந்த புளி வருவதற்கு முன்னர் நம்முடைய தமிழ் மக்கள் புளிக்க புளி தேவையாக என்ன செய்தார்கள்னா, ஒரு 4 விதமான புளி பற்றி சங்க இலக்கியம் வந்து பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதில் முதலாவதாக இடம் பெறுவது பசும் புளி என்று சொல்கிற ஒரு புளி. அந்த புளி என்பது இன்று கொடம்புளி பெயரில் மார்க்கெட்டில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கொடம்புளி என்று சொல்வார்கள். தாவரியல் பேர் கார்சினியா இண்டிகா, கார்சினியா கம்போஜியா என்ற பெயரில் வழங்கப்படுகிற தாவரியல் பேர் வழங்கப்படுகிற புளி தான் நம்முடைய பழம்புளி, தமிழுடைய பழம்புளி. இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு சமூக வழக்கம், எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டு மாறிக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு ஊரில் பஸ் ஸ்டாண்டு கட்டி திறப்பாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த பஸ் ஸ்டாண்டு என்ன பேர்? பழைய பஸ் ஸ்டாண்டு. இதை யாருமே அறிவிக்க வேண்டாம், இதை யாருமே அரசாங்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களே மறுநாள் சொல்லிடுவாங்க இது பழைய பஸ் ஸ்டாண்டு சொல்லிடுவாங்க. அதே போல இந்த புளி 500 ஆண்டுகளுக்கு முன்ன நம்ம ஊருக்குள்ளே வந்த உடனேயே ஏற்கனவே இருந்த கொடம்புளிக்கு நம்ம மக்கள் வச்ச பேர் வந்து பழம்புளி. இந்த பழம்புளியை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால், இந்த பழம்புளியை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு வாத நோய்கள் மற்றும் இரத்த அடைப்பு முதல நோய்கள், அதிகமான கொழுப்பு சேரக்கூடிய எந்த நோய்களுமே உங்களுக்கு வராது. இதை பயன்படுத்த தயாராக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டினுடைய மருத்துவ செலவில் ஏறக்குறைய ஒரு 60% மருத்துவ செலவு உங்களுக்கு மிச்சமாக்கிவிடும். இந்த கொடம்புளி எல்லா கடைகளிலும் கிடைக்கிது. கொக்கும் இங்கிற பெயரிலும் இது கிடைக்கிறது. பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி. உலகத்திலேயே அதிகமான கொழுப்பு பிடிச்ச எந்த நாட்டுக்காரன் உங்களுக்கு தெரியும்? அமெரிக்க நாட்டுக்காரன் தான். ஏன்னா அவன் தான் சும்மா இருக்க மாட்டான். என்ன அந்த அமெரிக்க நாட்டுக்காரன் வந்து டன் டன்னாக நம்ம நாட்டில் வந்து கொடம்புளி கேட்குறாங்க. ஆனால் நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடம்புளி காட்டுக்குள்ளே இயல்பாக வளரும். அதை தோட்டமாக வைத்து வளர்க்க முயற்சி எடுக்கிற முயற்சியில் அதிகமாக வெற்றி பெறவில்லை. நம்முடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டில் இருப்பதை விட அதிகமான அளவுக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கிறது. நான் நிறைய கேரளா மாநில மக்களோட கலப்பணி போவேன். பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியம் சொல்லப்படுகிற அவ்வளவு செய்திகளும், நம்முடைய பழைய தமிழ் இலக்கியத்தில் உள்ள அவ்வளவு விஷயங்களும் பத்திரமாக கேரளாவில் இருக்கிறது. அதே போல இந்த புளியும் பத்திரமாக கேரள மக்களுடைய சமையலறி இன்றும் போற்றப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய நோய்களில் பாதி நோய்கள் வருவதற்கு காரணம் நாம் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்க புளி. ஏன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இதுக்கு மேலே வைக்கிறோம்னா, நம்முடைய சித்த மருந்துகள் நிறைய மருந்துகளுக்கு புளியை விளக்க வேண்டும். முதல்ல எல்லாம் சித்த மருத்துவம் பண்ண வருதவங்களுக்கு சந்தோஷமாக வருவாங்க, மருந்தெல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு ஐயா என்னது பத்தியம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பத்தியம்னு சொன்னால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் மக்களுக்கு பயம் வந்துடும். ஆமாயா பத்தியம் உண்டு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேலே இறங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாளைக்கு வரேன்னு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு பத்தியத்தோட மருந்து சாப்பிட அவருக்கு இஷ்டம் இருக்காது. அதே போல சித்த மருந்து நாங்கள் பயன்படுத்துகிற மிக ஒப்பற்ற மருந்துகள், பாஷாணம் கலந்த மருந்துகள், உலோக உப்புகள் கலந்த மருந்துகளுக்கெல்லாம் பத்தியம் வந்து புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பழைய புளி சேர்த்து நோயாளிகளுக்கு கொடுக்கும்பொழுது எந்த பிரச்சனையும் பண்ணவில்லை. ஏன்னா இந்த பழைய புளி வந்து காரத்தன்மை உள்ளது, ஆல்கலி நேச்சர். இந்த இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்க புதிய புளி இருக்கு இல்லையா, டாமரிண்டஸ் இண்டிகேஸ், இது வந்து அசிடிக் நேச்சர், அமிலத்தன்மை உள்ளது. எனவே இந்த அமிலத்தன்மை உள்ள இந்த புளியை பயன்படுத்தினா நாங்கள் கொடுத்த பெரிய மருந்துகள் தான் எதிர்வினைப்பட்டுவிடும், மருந்து வேலை செய்யாமல் போய்விடும். அதனால் இந்த புளிக்கு பதிலாக நம்முடைய தமிழருடைய பயன்படுத்தின பழைய புளி ஆகிய கொடம்புளியை நம்ம சமையலில் சேர்த்தோம்னா முதல்ல உடம்பில் கொழுப்பு சேராது. நம்ம ஒரே சொன்ன ஒரு இன்னொரு சமூக நிகழ்வு உங்கள் கண்முன கொண்ட விரும்புகிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர்
ஒரே வீட்டில் தாய்க்கும் பிரசவம் நடந்துட்டு இருக்கும், தாயுடைய மூத்த மகளுக்கும் பிரசவம் நடந்துட்டு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய்க்கும் பிரசவம் நடந்துட்டு இருக்கும், தாயுடைய மூத்த மகளுக்கும் பிரசவம் நடந்துருக்கும். தாய் ஏறக்குறைய ஒரு 9வது 10வது பிள்ளை பெற்றுக்கிட்டு இருப்பா, மூத்த மக வந்து முதல் பிள்ளையே பெற்றுக்கிட்டு இருப்பா. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு பிரசவம் நடக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சுகப்பிரசவம் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அரிதான காரியமாகிவிட்டது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம் புளியை மாற்றினதான். புளி பழம்புளியை பயன்படுத்தும் பொழுது உடல் வீங்காது, உடல் வந்து பருக்காது. இப்போ உள்ள புளியை பயன்படுத்தினா உடலில் இருக்கக்கூடிய வலி, அழல், ஐயம் முதலான முத்தாதுக்களும் அதிகமாகி உடல் வீங்கும் என்று நம்முடைய பதார்த்த குண சிந்தாமணி மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்போ எங்களுடைய எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 15 வருஷமாக குடம்புளி சமையல் தான். அதை எப்படி செய்கிறோம்னு சொல்கிறேன். இப்போ புளியை கரைக்கிற மாதிரி நீங்கள் கரைக்கிறீங்க இல்லையா, சாதாரண புளி, இந்த குடம்புளியை வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 நாட்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மறுநாள் அதை தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதில் திருப்பி எடுத்துக்கிடலாம். அப்படியே 5 நாட்கள் பயன்படுத்துகிற பிறகு அந்த புளியில் வந்து அந்த காரத்தன்மை வந்து அந்த புளித்தன்மை வந்து மாறிவிடும். எனவே உங்களுடைய குடும்ப நலனில் அக்கறை இருந்தால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் உள்ள புளியை மாற்றுங்கள். பழம்புளியாகிய தமிழர் புளியாகிய பழம்புளியாகிய குடம்புளிக்கு திரும்புங்கள். மிக மோசமான நோய்களெல்லாம் வராமல் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீர்கள், மூலிகைகள் பற்றி, வீட்டு தோட்ட மூலிகைகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கிறது. இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே ஒரு 10-20 தொட்டியில் அழகழகு செடிகள் வச்சுருப்பாங்க. சிவப்பு கலரில் ஒரு செடி, பச்சை கலரில் ஒரு செடி வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த செடி பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம், இந்த செடி மேங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் பாங்க. ஆனால் நம்ம ஊர் வெயிலுக்கு பெங்களூர்லேருந்து வாங்கின செடியும் பெங்களூர் வாங்கின செடி எதுவுமே நிற்காது. கூடி போனால் ஒரு 5 நாள் பார்ப்பாங்க. அதனால் தேவையற்ற குரோட்டன்ஸ் வளர்க்க வேண்டும். ஏன்னா குரோட்டன்ஸ் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் வளர்ப்பது. ஆனால் அதையெல்லாம் விட மிக அழகான அழகழகான வண்ண மலர்கள் பூத்துக்குள்ளக்கூடிய மூலிகை மலர்கள் எவ்வளவோ நம்ம வீட்டை சுற்றி வளர்க்கலாம். இந்த தொட்டிகள் இருக்கக்கூடிய குரோட்டன்ஸுக்கு பதிலாக நம்ம வீட்டை சுற்றி அழகாக மூலிகைகள் வளர்த்துக்கிட்டோம்னா, பழகிக்கிட்டோம்னா மிக 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 சாதாரண நோய்களை எல்லாம்